ప్రకాశయేద్ ధీమాన్ మంత్రం యత్రేన గోపయేత్ అప్రకాశ ప్రకాశాభ్యాం క్షీయేతే సంపదాయుషీ. குருவை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குரும் பிரகாஷயே தீமான். எல்லாம் என் ஆச்சாரியன் உபதேசம் செய்தார், எங்கள் சுவாமி சாதிப்பார், எங்கள் குருநாதர் எனக்கு இதனை சொல்லி வைத்தார் என்று அவர் புகழ் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மந்திரம் யத்ரேன கோபயேத். ஆனால் அதே சமயத்தில் அவர் உபதேசித்த மந்திரங்களை எல்லாம் மறைத்து வைக்க வேண்டும். நல்ல ரத்னம், விலை உயர்ந்த ரத்னம், அந்த ரத்னத்தை எவ்விதம் நாம் மறைத்து வைத்திருக்கிறோமோ அதுபோன்று மந்திரம் யத்ரேன கோபயேத் அவற்றை சபையில் வாரி இறைத்து விடக்கூடாது. அது என் பலமுறை உபன்யாசங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் மந்திரங்கள் சர்வ சுலபமாக எல்லோருக்கும் கிடைத்து விடுகின்றன. புத்தகங்களில் வெளிவந்து விடுகிறது, அல்லது குறுந்தகடுகள் மூலமாக அவற்றை ஒளிபரப்புகின்றார்கள். ஆனால் மந்திரத்தை உபதேசம் பெற்றுத்தான் நாம் அறிய வேண்டும் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதும் அதனை வலியுறுத்துகிறேன். சுவாமி ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்தில் மந்திரத்தின் சீர்மையை சுவாமி ராமானுஜர் எவ்விதம் காப்பாற்றினார் என்பதை நாம் உணர வேண்டும். மந்திரம் எத்ரேன கோபயேத், எத்ரேன பிரயத்ரேன, எப்பாடுபட்டாவது அதனை நாம் காப்பாற்ற வேண்டும். நாம் போற்றுதலுக்கு உரிய ஆச்சாரியன் பெருமையை பேசாமல் இருப்பதும், மறைத்து வைக்க வேண்டிய மந்திரத்தை விளம்பரப்படுத்துவதும் ஒரு மனிதனுடைய செல்வத்தையும் அழித்துவிடும், அவனுடைய ஆயுளையும் அழித்துவிடும். க்ஷீயேதே சம்பத் ஆயுஷி. ஆகையால் தான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்று கீழ்ப்பாசுரத்தில் காண்பிக்கப்பட்டது. அவரை போற்றுதலை தவிர்த்து நமக்கு வேறொரு உத்தேசம், வேறொரு காரியக்கிரமங்கள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பீஷ்மர் வியாசருடைய பிரிய சிஷ்யர். பீஷ்மருக்கு எப்பொழுதுமே வியாசருடைய கிருபை தான் முக்கியம். யாராவது தெருவில் நடந்து சென்று கொண்டிருப்பவர் பேச்சு வழக்கில், நேற்றைய தினம் நான் வியாசருடைய மாளிகைக்கு, வியாசருடைய ஆசிரமத்திற்கு சென்றேன் என்று ஏதோ வேறு ஏதோ விஷயத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு செல்கிறார்கள், அப்பொழுது இங்கே மாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய பீஷ்மர் காதில் அந்த வியாசர் என்னும் சப்தம் விழுகின்றதாம். கவனித்து பாருங்கள், யாரோ தெருவில் செல்பவர் நேற்று நான் அந்த வியாசருடைய ஆசிரமத்தின் வழியாக சென்றேன் என்று வேறு ஏதோ விஷயத்தை குறித்து மற்றவரிடத்தில் பேசிக்கொண்டு செல்கிறார். உரத்த குரலில் அவர் பேசிக் கொண்டிருப்பது இங்கே மாளிகைக்குள்ளே இருக்கும் பீஷ்ம பிதாமகர் காதில் விழுகிறது. எப்பொழுது அவர் காதில் தன் ஆச்சாரியரான வியாசர் என்னும் சப்தம் விழுந்ததோ உடனே பீஷ்மாச்சாரியர் தன் இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே கூப்புவாராம். மகரிஷே கீர்த்தனாத்தஸ்ய பீஷ்ம பிராஞ்சலிரப்ரவீத் என்பது மகாபாரதம். மகரிஷியான வேதவியாசருடைய சப்தம் காதில் விழுந்த அளவில் பீஷ்மர் இரண்டு கைகளையும் தன் தலைக்கு மேலே குவித்து சேவிப்பார். இதற்கு பெயர்தான் ஆச்சாரிய பக்தி. இப்படி ஆச்சாரியனிடத்தில் ஒருத்தன் பணிந்திருந்தானேயானால் தஸ்யைதே அகதிதா ஹ்யர்த்தாக. ஆச்சாரியன் ஒருவேளை உபதேசிக்கவில்லை என்றால் கூட சாஸ்திர சம்மதமான அர்த்த விசேஷங்கள் அந்த சிஷ்யனுடைய குருபக்தியினால் அவனுக்கு தானாகவே புலனாகும். பகவான் எடுத்த ஆச்சாரிய அவதாரங்களில் பதரிகாசிரமத்தில் எடுத்த ஒரு அவதாரத்திற்கு பதரி நாராயண அவதாரம் என்பது பெயர். அங்கே ஒரே சமயத்தில் இரண்டு அவதாரம், ஒன்று நர மனித மனுஷ அவதாரம், மற்றொன்று நாராயணன் பரமாத்மா அவதாரம். நர நாராயண, நர நாராயண இரண்டு அவதாரத்தை எடுத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ஒருவர் சிஷ்யர், மற்றொருத்தர் ஆச்சாரியர். நாராயணன் என்பவர் ஆச்சாரியர், நரன் என்பவர் சிஷ்யர். அந்த நரனுக்கு எவ்விதம் இருக்க வேண்டும் என்று நாராயண தத்துவத்தை உபதேசம் செய்கிறார். திரு அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்த விசேஷங்களை பதிரிகாசிரமத்தில் நாராயணன் நரனுக்கு உபதேசம் செய்வதாக புராணங்கள். இமயமலை சாரலில் சுயம்பெத்த க்ஷேத்திரமாக விளங்குவது பதிரிகாசிரமம் என்னும் உத்தம க்ஷேத்திர விசேஷம்.
ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமன் மகாபாரதம் முதலான இதிகாசங்களிலும் புராணங்களிலும் இந்த பத்ரிகாசிரமத்திற்கு தனிப்பெரும் சிறப்பு உண்டு. இன்றும் வருடந்தோறும் யாத்ரிகர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று பத்ரி நாராயணனை வழிபடுகின்றார்கள். அவ்வளவு சுலபத்திற்கு சென்று சேவிக்கக்கூடிய இடமில்லை. ஆழ்வார் தன் பாஷரத்தில் திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார், நீ உடம்பு தளர்ந்து உடலெல்லாம் நடுநடுங்கி கைகளில் ஊன்றுகோலை கூட பிடித்துக் கொள்ள முடியாத நிலையில் பத்ரிகாசிரமம் செல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டால் போக முடியுமா? நல்ல வாலிபப் பருவத்தில் இருக்கச் சேவே, உடம்பில் நல்ல வலு இருக்கும் பொழுதே ஓடிச் சென்று பத்ரி நாராயணனை சேவித்து வைத்துக்கொள். அந்த புண்ணியத்தை சம்பாதித்தால் பின்னாளில் யமகிங்கரர்கள் உன்னிடத்தில் வரமாட்டார்கள் என்று திருமங்கை ஆழ்வார் காண்பிக்கிறார். அத்தகையதொரு திவ்ய க்ஷேத்திரம், சுயம்பெத்த க்ஷேத்திரம் பத்ரி நாராயண க்ஷேத்திரம். சுவாமி ராமானுஜர் விஜயஸ்தானம் அது. சுவாமி ராமானுஜர் இந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம் விஜயம் செய்திருக்கிறார். இத்தனை வசதிகள் வாய்ப்புகள் இருந்த காலத்திலேயே நாம் செல்வதற்கு தயங்குகிறோமே. இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி ராமானுஜர் அந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக திருமங்கை ஆழ்வார் முதலான பெரியோர்கள் பத்ரிகாசிரமத்திற்கு சென்று பகவானை வழிபட்டிருக்கிறார்கள். பெருமாள் நராம்சஜுஷ்டேன, ஒன்று நரன் மற்றொருத்தன் நாராயணன், தவம் செய்யும் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். தவம் செய்யும் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். யாராவது ஒருவர் சத்காரியத்தை செய்துவிட்டால் அவ்வளவுதான் இந்திரனுக்கு பறவியின் மீது பயம் வந்துவிடும். ஐயோ, ஒருவேளை இவர் தவம் செய்து சித்தி பெற்று விட்டால் நம்முடைய பறவைக்கு ஆபத்து வந்து விடுமோ? அதான் இந்திரன். நம் பறவையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? எல்லோரும் இதற்குத்தானே ஆசைப்படுகிறார்கள். இந்திரனும் விதிவிலக்கு இல்லை, தன் நாற்காலி தனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். இங்கே யாரோ இரண்டு மகரிஷிகள் தவம் செய்கிறாரே, ஒருத்தர் நரன் மற்றொருத்தர் நாராயணன், அஷ்டாட்சரம் என்னும் எட்டு மந்திரம், எட்டினால் எட்டாரது எதுவும் இல்லை, சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம், ஒரு எட்டு எழுத்து, அந்த எட்டு எழுத்துக்குள்ளே 4 வேதங்கள், 18 புராணங்கள், இதிகாசங்கள், பாஞ்சராத்திரம் முதலான சாஸ்திரங்கள், இவை அனைத்தையும் அர்த்தங்களும் உள்ளே பொறிந்திருக்கின்றன. அது எப்படி சுவாமி? அது எட்டே எழுத்து, எட்டு எழுத்துக்குள்ளே எல்லாம் எப்படி வந்து விட்டது? அதற்குத்தான் நம்முடைய மகான்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்க வைக்கிறார்கள். சிறிய கண்ணாடி, சிறியதான கண்ணாடி, உங்களுக்கு புரியும் வகையில் சொல்கிறேன். ரியர்வியூ மிரர், வண்டி ஓட்டும் பொழுது ஒரு பெரிய லாரி, அதில் பின்னாடி வரக்கூடிய வண்டியை பார்ப்பதற்காக ஒரு சிறிய கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கும் அல்லவா? அந்த கண்ணாடியில் நாம் பார்க்கிறோம். கண்ணாடியினுடைய அளவு சிறியது, ஆனால் பெரிய மலை தெரிகிறது, ஆகாசம் பூமி வானம் என்று அனைத்தும் தெரிகின்றது. பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய லாரி, ஒரு ட்ரக், இந்த கண்ணாடிக்குள்ளே முழுவதுமாக தெரிகின்றது. எப்படி தெரிகிறது? சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலே எட்டு எழுத்துடைய மகாமந்திரமான இந்த அஷ்டாட்சரத்துக்குள்ளே எல்லாவற்றையும் நாம் அறியலாம். அதனால்தான் நரநாராயண அவதாரத்தில் பெருமாள் நாராயணன் நரனுக்கு அஷ்டாட்சரத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசம் செய்து வருகிறார். இந்திரனுக்கோ பயம், பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம். அதற்காக அந்த தேவலோகத்து மங்கைகள், அப்சர ஸ்திரீகள், அழகிய பெண்மணிகள், அந்த அழகான பெண்மணிகளை அழைத்து நீங்கள் சென்று அங்கு நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை கெடுத்து வாருங்கள் என்று அனுப்பினான். எப்பேற்பட்ட மகாத்மா! நேராக வந்தார்கள். அதுவும் அப்சரஸ் பெண்கள் என்றால் அவர்கள் அழகிற்கு கேட்கவா வேண்டும்? ஆடல்கள் என்ன, பாடல்கள் என்ன, வாத்தியங்கள் என்ன, நிருத்தங்கள் என்ன, கீதங்கள் என்ன, இப்படியாக ஒரே கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. சாதாரணமாக ஒருவர் கண்மூடி ஜபம் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது பூஜை செய்து கொண்டிருக்கிறார், அல்லது வேறு ஏதோ நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சிறிய சப்தம் கேட்டாலேயே தலை திருப்பி பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு உண்டு. யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், யார் அமருகிறார்கள், யார் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசிக்கொள்கிறார்கள், இதை பார்த்து கொண்டே பூஜைகள் செய்வோம். ஏன், பூஜை செய்யும் நேரத்தில் கூட தொலைக்காட்சி பார்ப்பவர்கள் உண்டு இடையிடையே. இதுபோல நல்ல காரியத்தை செய்யும் காலத்தில் எத்தனையோ தடங்கல்களை நாமாக வலிந்து ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது இங்கே இவர் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அதற்கு மாபெரும் தடங்களை செய்வதற்காக இந்திரன் அப்சர ஸ்திரீகளை அனுப்பினான். எல்லோரும் வந்து ஆடல் பாடல்களினாலே மகிழ்விக்க ஆரம்பித்தார்கள். இந்த பத்ரிகாசிரமத்தில் எத்தனையோ மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே,
அவர்கள் அனைவரும் தங்கள் தவத்தை விட்டார்கள். இதை பார்க்க ஆரம்பித்தார்கள். யாருடைய தவத்தை கலைப்பதற்கு இந்திரன் இவர்களை அனுப்பினானோ அவர்களுடைய தவம் கலையவில்லை. நரநாராயணர்களுடைய தவம் கலையவில்லை. ஆடி 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 இந்த பெண்கள் களைத்து போனதுதான் மிச்சம் ஆயிற்று. சோர்ந்து விட்டார்கள். இனியும் இவர்களாலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்னும் நிலை ஏற்பட்டவுடன் நாராயண ரிஷி வாய் திறந்து பேசினார், பெண்களே எதற்காக இப்படி ஒரு பிரயாசம்? யாரை வஞ்சிப்பதற்காக நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? ஆடல்களினாலேயும் பாடல்களினாலேயும் உங்கள் அழகினாலேயும் விலாசங்களினாலேயும் என் மனதை மயங்கிவிடும் என்று நினைத்தீர்களா? உங்கள் எஜமானன் இந்திரனுடைய பதவிக்காக நான் ஆசை கொண்டிருக்கின்றேனா? இதோ பாருங்கள் என்று சொன்னவர் தன்னுடைய துடையை தட்டினார். நாராயண ரிஷி தன் துடையை தட்ட அந்த துடையிலிருந்து இத்தனை அப்சர பெண்கள், அழகு என்றால் அப்படி ஒரு அழகு, அத்தனை பெண்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இவர் தன் தொடையை தட்ட அதிலிருந்து அதிரூப சுந்தரியான ஒரு பெண்மணி வெளியே வந்தாள். இவள் அழகிற்கு இவர்கள் அனைவரும் அடிமை என்னும் அளவிற்கு இப்பெண்மணியினுடைய அழகு விஞ்சி நின்றது. பார்த்தீர்களா? இதை போன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோட்டிக்கணக்கான அப்சர ஸ்திரீகளை சிருஷ்டிக்கும் வலிமை வல்லமை பெற்றவன் நான். கேவலம் நிலையற்ற இந்திர பதவிக்காக இந்த தவத்தை செய்யவில்லை. உலகத்தில் உள்ள பெரியோர்கள் திருமந்திரத்தின் பொருள் உணர்ந்து அந்த திருமந்திரத்தை உயர்ந்த ரீதியில் ஜபம் செய்து சித்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். இதோ இந்த பெண்ணையும் நீங்கள் உங்களுடன் அழைத்துச் செல்லலாம் என்று அனுமதி அளித்தார். ஊரு என்றால் சம்ஸ்கிருதத்தில் தொடை என்பது பெயர். அந்த ஊரு எனப்படும் தொடையிலிருந்து பிறந்த பெண்ணுக்குத்தான் ஊர்வசி என்பது பெயர். நரநாராயணன் பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்கிறார். ஒருவர் சிஷ்யராகவும் மற்றொருத்தர் ஆச்சாரியராகவும் விளங்குகிறார். சிஷ்ய லட்சணத்தை நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆச்சாரிய லட்சணத்தையும் நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். நம் ஆச்சாரியன் இராமானுஜ சம்பிரதாயத்தில் நாம் சேர்ந்திருந்து உத்தமமானதொரு எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தை பெற்று எங்கும் திருவருள் பெறுகின்றோம்.